ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் வில்லேஜ் ஃபேமிலி. இன்றைக்கான வீடியோக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் உள்ள பாலமேடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய பாலமேட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜவுளி அண்ட் ரெடிமேட் ஷோரூமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜவுளி அண்ட் ரெடிமேட் ஷோரூம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஜா ஜவுளி அண்ட் ரெடிமேட். ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற மகாராஜா ஜவுளி அண்ட் ரெடிமேட் ஸ்டோரூம். இது பார்த்திங்கன்னா இரண்டு தளமாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா கீழ்த்தளம், இன்னொன்று மேல்தளம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பார்த்திங்கன்னா வேர்ல்டு தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சிறந்த ஜவுளி வியாபாரி அப்படிங்கிற அவார்டு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த அவார்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறக்காக வந்திருந்தோம். ஸோ இந்த அவார்டை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரே ஆர்வம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க இவங்க வாங்கியிருக்கிற வேர்ல்டு தமிழ் சங்கம் அவார்டு. அதாவது 2022 தான் இந்த அவார்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவார்டை பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுடைய தரம் எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். விலை ஒரு பக்கெட்டு கூடுதோ குறையுதோ அது எப்படி இருந்தாலும் தரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்ங்க. ஸோ நல்ல ஒரு தரமான ஜவுளிகளை வச்சு விற்பனை பண்ணக்கூடியவங்க நம்ம பாலமேடு மகாராஜா ஜவுளி அண்ட் ரெடிமேட் ஸ்டோரூம். நம்ம கடைக்கு உள்ளே போனது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் அண்டு ஒயிட் வேஷ்டி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ஒரு சூப்பராக இருந்தது. இதனோடய விலையெல்லாம் கேட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க நமக்கு 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரையும் நம்ம வந்து வச்சு விற்பனை பண்ணுறோம். உங்களுக்கு எந்த விலையில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம துணியாகவும் வேண்டாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ரெடிமேடாகவும் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மும் வச்சுருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நம்ம தனியார் ஸ்கூல் யூனிஃபார்ம் வரையும் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த தீபாவளிக்கு அதாவது நியூ ரிலீஸ் அதாவது புது ட்ரெஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மாடலில் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இது என்ன நமக்கு பிடிக்கும் இருந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கண் பார்வையில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எது நமக்கு தேவையோ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்மளே வந்து எடுத்துக்கலாமுங்க. இது பார்த்திங்கன்னா சேரீ செக்ஷன், அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா சேரீலேருந்து பட்டு சேரீ வரையும் வச்சுருக்காங்க. ஸோ சாமுத்திரிக்கா பட்டு, நம்ம காஞ்சிபுரப்பட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சில மாடல்கள் வந்து புதுசாக இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். நீங்கள் வேண்டாம் அந்த தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதாவது மொத்தமாக ஒரு 6 சேரீ வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேரீகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா சுடிதார், மெடி அண்ட் லெகின்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக 8:30 நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சு அதாவது மேல் மாடிக்கு போயிருக்காங்க. ஸோ கூட்டம் அதிகமாக இல்லைன்னு வந்து நினைக்க வேணாம். எனக்கு காலையில் சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் வந்து கம்மி தான். அப்புறம் மற்ற நேரம் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுக்கலாமே அப்படின்றக்காக சீக்கிரமாக நாங்கள் வந்து வந்துட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கீழ்த்தளமான அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தளத்தில் தான் இப்போ நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இதிலேயே மேலே பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நம்ம இன்னும் நிறையா ட்ரெஸ்ஸுகள் வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து வாடிக்கையாக ட்ரெஸ் எடுக்கக்கூடிய கடை தான் இந்த ஜவுளி கடை. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். அது நம்ம மளிகை கடையாக இருக்கட்டும், நம்ம ஜவுளி கடையாக இருக்கட்டும், நம்ம ரெகுலராக ஒரே கடையில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜவுளி கடைனால் கண்டிப்பாக இது தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற விலைக்கு கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் கிடைக்கும். அதே பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி தரங்கிறது வந்து கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக மகாராஜா அண்ட் ஜவுளி ரெடிமேட்ஸ்க்கு வாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு மன நிறைவோடு போங்க.
ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணியிருக்க மறக்காமல். இந்த மூணு பட்டு சேரையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அக்கா வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே உள்ள ட்ரெஸ்கெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் தளம், அதாவது மாடியில் வேறு எங்கள் ட்ரெஸ் கடை இருக்குதான், அதையுமே நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம், அதாவது மகாராஜா ஜவுளி அண்ட் ரெடிமேட் ஷோரூமுடைய கடை தான் இந்த கடையும். அது பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து ட்ரெஸ்கள் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் செக்ஷன் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்ததை விட மேலே ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாமே ஜென்ஸுக்காக வச்சுருக்கும் போது நல்லா ஒரு பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்ஸுக்குன்னு போது பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் அதாவது கண்டிப்பாக நல்லா இருந்தால் தான் எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த விதத்தில் சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 வயசு பையனுக்குள்ள ட்ரெஸ் இது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் செக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்ஸ்லேருந்து நம்ம நார்மல் பேண்ட் வரையும் எல்லாமே ஒரு சூப்பராக இருந்ததுங்க. அதில் ஒரு 5 பீஸ் நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க, அதை பார்ப்போம். இந்த ஃபேண்ட்டோட துணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எலாஸ்டிக் மாடலில் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பையில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு வந்து சுருட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இது என்ன ஷர்ட்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டு ஷர்ட்டுன்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் விலை கூட இருக்கும், ஆனால் துணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்ததுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஒரு பேக்கேஜில் தான் வந்து வச்சுருந்தாங்க. துணியோட அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்லா வந்து இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம மகாராஜா ஜவுளி ரெடிமேட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ஒரு பொறுமைசாலின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறோமோ ஸோ அது பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாலும் கண்டிப்பாக அதை எடுத்து நமக்காக கண்டிப்பாக எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ஸோ அவன் அந்தளவுக்கு ஒரு பொறுமையான ஒர்க்கர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்களோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாலமேட்டில் உள்ள மகாராஜா அண்ட் ஜவுளி ரெடிமேட்ஸ்க்கு வாங்க, மன நிறைவோடு போங்க.